ஹாய், கலக்கல் சினிமா .com நேயர்களுக்கு எனது வணக்கம். இவன் எடகடமானவன். இப்படத்தின் இயக்குனர் நான். இப்படத்தை அழகாக இயற்கையான ரம்யமான எழில் சூழ்ந்த இடங்களில் படமாக்கியிருக்கிறேன். இது ஒரு காமெடி கலந்த லவ் த்ரில்லர் படம். இதில் பவர் ஸ்டார் மயில்சாமி, மதன்பாப், போண்டாமணி, அல்வாவாசு, வெங்கல் ராவ், பாபா லட்சுமணன் ஆகிய நிறைய காமெடி நட்சத்திரங்கள் நடித்திருக்கிறார்கள். அபிசரவணன் கதாநாயகன் நடித்திருக்கிறார். காயத்ரி கதாநாயகன் நடித்திருக்கிறார். அதுபோக யோகி, அகல்யா இருவரும் புதுமுகமாக அறிமுகமாகியிருக்கிறார்கள். சைலேஷ் சிவராஜா இப்படத்தில் புது வில்லனாக அறிமுகமாக்கியிருக்கிறேன். இப்படம் காமெடி கலந்த லவ் த்ரில்லராக விரைவில் திரைக்கு வர இருக்கிறது. முத்து விஜயன் அழகான பாடல்களை அழகான வரிகளால் தாளாட்டியிருக்கிறார். இதை வித்யா சரண் அருமையாக இசையமைத்திருக்கிறார். ஒரு நல்ல ஜனரஞ்சமாக மகிழ்ச்சியாக காமெடி படமாக வரும் என்பதில் எனக்கு சந்தேகமில்லை. இப்படத்தை திரையில் பார்த்து எங்களுக்கு ஆதரவு தரும்படி உங்களை கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஹலோ கலக்கல் சினிமா வியூவர்ஸ், என் பேர் காயத்ரி ஐயர். ஃபர்ஸ்ட் ஃபிலிம் டூரிங் டாக்கீஸ் எஸ் சி சந்திரசேகர் சார் கையில் தான் அறிமுகம் வாங்கினேன். இவன் எடாகுடமானவன் இந்த படத்தில் வந்து நான் ஹீரோயினாக பண்ணியிருக்கேன். இன்றைக்கி வந்து ஆடியோ ரிலீஸ், சாங்ஸ் எல்லாம் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணோம் ஷூட் பண்ணும்போதே. ஸோ டெஃபினெட்லி நீங்கள் இன்னும் என்ஜாய் பண்ணுவீங்க. அண்ட் இந்த படத்தில் என்னோடய கேரக்டர் வந்து ஒரு ஆஃப் அ சிம்பிள் கேர்ள், பாவமாக ஆரம்பித்து ரொம்ப பாவியாக போகிற மாதிரி, ரொம்ப கொடூரமாக மாறிடுவேன், அந்த மாதிரி ஒரு கேரக்டர் எனக்கு ப்ளே பண்ண கிடச்சிது. ஸோ ஐம் வெரி தேங்க்ஃபுல் டு த டிரெக்டர். ரொம்ப ஆர்டிஸ்டிக் ஃப்ரீடம் கொடுக்குற ஒரு டிரெக்டர் திவாகர் சார், ஹேண்ட்ஸ் டவுன். அவர் வந்து டென்ஷன் ஆகியும் நான் பார்த்ததில்லை, திட்டியும் நான் பார்த்ததில்லை. அண்ட் நம்மக்கிட்டேருந்து எவ்வளோ 100% எப்படி வாங்க முடியுன்ற ஃப்ரீடம் அவர் கொடுத்துட்டாரு. ஸோ ஒர்க் பண்ணுற ஆர்டிஸ்டிக் சாட்டிஸ்ஃபேக்ஷனும் ரொம்ப ஜாஸ்தி இருந்தது. அண்ட் ஆல்சோ அது மட்டும் இல்லாமல் ஃபுல் டீமோட சப்போர்ட் இருந்ததுனால தான் இன்றைக்கி லைட் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், இல்லை டிஓபி சாராக இருக்கட்டும், இந்த கேமரா டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், எல்லா டிபார்ட்மெண்ட்டும் சேர்ந்து தான் நாங்கள் இந்த ஒரு முயற்சி எடுத்திருக்கோம். உங்ககிட்ட நாங்கள் எதிர்பார்க்குறது உங்களோட சப்போர்ட், உங்களோட என்கரேஜ்மெண்ட். அதுதான் எங்களுக்கு இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறதுக்கான ரிசல்ட்டே. ஸோ அது வந்து நீங்கள் டெஃபினட்டாக எங்களுக்கு கொடுப்பீங்கன்ற ஒரு நம்பிக்கையும் இருக்குது. பட் ஸ்டில் ஐ வுட் லைக் டு ரிக்வெஸ்ட், எங்களை இன்னும் சப்போர்ட் பண்ணுங்கள், இன்னும் என்கரேஜ் பண்ணுங்கள். இன்றைக்கி நாங்கள் இந்த ஒரு சின்ன முயற்சி எடுத்திருக்கோம்னா இன்னும் பெரிய பெரிய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் நாங்கள் பண்ணுறதுக்கான தைரியமும் நீங்கள் தான் எங்களுக்கு கொடுக்க போகிறீங்க. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் வந்து இன்னும் நிறைய வருஷம் தொடரணும், நாங்கள் இன்னும் நிறைய உங்களை என்டர்டெயின் பண்ணணும், அதுக்கு நீங்கள் தான் எங்களை சப்போர்ட் பண்ணணும். ஸோ படம் ரிலீஸ் ஆகும்போது இவன் எடாகுடமானவன் இந்த படத்தை வந்து நீங்கள் டெஃபினெட்லி வாங்க, பாருங்கள், ரசிங்க, என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நாங்கள் இன்னும் நிறைய பெட்டர் முயற்சி கொடுப்போம். தேங்க்யூ. கலக்கல் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் அபிசரவணன் பேசுகிறேன். இது இவன் ஏடாகோடமான படத்தோட ஆடியோ லான்ச். பலமுறை ஆடியோ லான்ச்சுக்கு நான் வந்திருந்தாலும் இந்த ஆடியோ லான்ச் எனக்கு ஒரு சந்தோஷம் இருக்குது. ஏன்னா இது என் படத்தோட ஆடியோ லான்ச். மிகுந்த போராட்டத்தினால தான் இந்த படத்தோட ஷூட்டிங்லாம் பண்ணோம். ஸோ இது கண்டிப்பாக வந்து நல்ல முறையில் இருக்குன்ற நம்பிக்கை எங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் இந்த படத்தோட தயாரிப்பாளருக்கும், எனக்கு தயாரிப்பாளராக அவருக்கு அந்த கஷ்டங்கள் தெரிஞ்சு அவர் நடிகராகவும் இருந்திருக்காரு. இயக்குனரும் முதல் படம் மாதிரி இல்லாமல் எல்லா வேலையும் பார்த்துட்டு இருந்தார். ஸோ ஒரு முதல் பட இயக்குனருக்கு கண்டிப்பாக தேவை வந்து ஒரு கான்ஃபிடென்ட். அதை எல்லோரும் கொடுப்பீங்கன்ற நம்பிக்கை இருக்குது. தயவுசெய்து இந்த படத்தையும் எல்லோரும் நல்லபடியாக சப்போர்ட் பண்ணுங்கள். ஆடியோ லான்ச் வந்து இன்றைக்கி நடக்குது, கூடிய விரைவில் இந்த படத்தோட லான்ச்சும் நடக்கும். அந்த லான்ச்சில் எல்லோரும் தியேட்டர் போய் படம் பாருங்கள். நன்றி, வணக்கம்.